அக்டோபர் மாதம் சனிக்கிழமை 3ஆம் தேதி சர்வரி ஆண்டு புரட்டாசி 17ஆம் நாள் 3ஆவது சனிக்கிழமை தளிகை போடுபவர்கள் வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் விசேஷமான தினம் இது. அனைவருமே வெங்கடேச பெருமாளை துதித்து கொண்டாடக்கூடிய 3ஆவது சனிக்கிழமை நன்மைகளை வாரி வாரி வழங்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் திருப்பதி வெங்கடாஜலபதி அவரை நினைத்து எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உங்களுக்கு நன்மையை அள்ளி தருவார். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் 9 முதல் 10:30 வரை, குளிகை 6 முதல் 7:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 வரை. கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய் சந்திரன், ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் சூரியன், துலாத்தில் புதன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் குரு சனி. இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, எதிர்பார்த்த உதவிகளின் மூலம் சாதகமான சூழல் உண்டாகும். சபை தலைவராய் வீற்றிருக்க அனைவரின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் ஆதரவால் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். மேஷராசி அன்பர்கள், உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான நாள். ரிஷபராசி அன்பர்களே, ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறைந்து முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். புனித யாத்திரை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் சம்பந்தமான கடன் உதவிகள் கிடைப்பதற்கான சூழல் உண்டாகுகின்ற ஒரு நல்ல நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 7, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும். மிதுனராசி அன்பர்களே, பதவி உயர்விற்கான முயற்சிகள் கைகூடும். புண்ணிய காரியங்களுக்கு நன்கொடை அளித்து மகிழ்வீர்கள். வெளியூர் பணிகளால் மனதில் மாற்றமான சூழல் உண்டாகும். குடும்பத்தில் உள்ள பெரியோர்களிடம் அனுசரித்து செல்லவும். அதிர்ஷ்ட திசை மேற்கு மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். கடகராசி அன்பர்களே, நண்பர்களின் மூலம் பொருளாதார மேன்மைக்கான உதவிகள் கிடைக்கும். உறவினர்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும். பிள்ளைகளின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் நினைவாற்றலில் மந்தத்தன்மை உண்டாகக்கூடும். கடகராசி அன்பர்கள், எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2, புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்லவும். கணவன் மனைவிக்கிடையே சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றும். வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவுகள் காலதாமதமாக கிடைக்கும். செயல்பாடுகளில் மாற்றங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6, மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறரிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு சால சிறப்பு. கன்னியாராசி அன்பர்களே,
புதிய மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வர்த்தக மேம்பாட்டிற்கான செயல்களில் நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும். சக பணியாளர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். கூட்டாளிகளிடம் ஏற்பட்ட விவாதங்களில் சாதகமான பலன்கள் உண்டாகுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவால் மகிழ்ச்சி உண்டாகும். பணி செய்யும் இடங்களில் மேன்மையான சூழல் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களை கொண்டு புதிய தொழில்கள் அமைக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நிலத்தில் பாசன வசதியால் லாபம் உண்டாகும். கல்வி பயிலும் மாணவர்களின் நினைவாற்றல் மேலோங்குகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். துளாராசி அன்பர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தை பேணி காக்க வேண்டும். ஆரோக்கியம்தான் ரொம்ப முக்கியம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். ஆரோக்கியம் கிடைப்பதற்கு பால தண்டாயுத பாணியை வழிபடுவது சாலச் சிறந்தது. விருச்சிகராசி அன்பர்களே, பொறுமையுடன் புதிய செயல் திட்டங்களை அமைப்பீர்கள். பதவி உயர்விற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அரசியல் பிரமுகர்கள் அமைதி போக்கினை கடைபிடிப்பது நல்லது. பூர்வீக சொத்துக்களில் சுபவிரயம் செய்வீர்கள். போட்டிகளில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள். தாயாரின் ஆதரவுகளால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். விருச்சிகராசி அன்பர்கள் அமைதியாக இருந்தால் உங்களுக்கும் நல்லது, மற்றவர்களுக்கும் நல்லது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2. விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, எதிலும் துணிச்சலுடன் ஈடுபட்டு லாபம் மற்றும் மகிழ்ச்சி அடைவீர்கள். கால்நடைகளின் மூலம் லாபம் உண்டாகும். பொன் பொருள் போன்றவற்றை கையாளும் போது நிதானத்துடன் செயல்படவும். நண்பர்களுடன் பயணங்களை மேற்கொண்டு கேளிக்கைகளில் ஈடுபடுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு பொன்னான நாள் செப்டம்பர் 1. இப்போ ஒரு 30 நாள் ஆயிடுச்சு செப்டம்பர் 1க்கு அப்புறம். சார், எனக்கு ஒன்றுமே நடக்கலைன்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தேன்னா, சனி பகவானினுடைய தாக்கம்தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கின்றது. அதனால தான் வேலை கிடைக்கிற மாதிரி வரும், டக்குன்னு கிடைக்காது. திருமணம் தள்ளி போகும், அமைகிற மாதிரி வரும், திடீர்னு தள்ளி போகும். இதற்கெல்லாம் காரணகர்த்தா சனி பகவான் தான். இப்போ கேது ரிலீஸ் ஆனதுலேருந்தே ஒரு பாதி பேர்டன் குறைஞ்ச மாதிரி தான் தனுசு ராசி அன்பர்களுக்கு. இது ஃபுல் ஃப்ரீடம் எப்போ வருதுன்னா, டிசம்பர் 27th தான் ஃபுல் ஃப்ரீடம். ஆனால் அதுக்கு முன்னாடியே சனி பகவான் உங்களுக்கு தர வேண்டிய நல்ல விஷயங்களை தந்துவிட்டு தான் மாறுவார். கவலை வேண்டாம். சனி பகவானினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடணும்னா என்ன சார் பண்ணலாம்? ஒரே ஒரு வழி தான் இருக்குது சனி பகவான் தாக்கத்திலிருந்து விடுபடணும்னா. விநாயகரை வழிபடுவது, நல்லெண்ண தீபம் ஏற்றி விநாயக பெருமானை வழிபடுவது தான் சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். மகர ராசி அன்பர்களே, சாதுரியமான பேச்சுக்களின் மூலம் கீர்த்தி உண்டாகும். பொருள் சேர்க்கைக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். சகோதரர்களிடம் அனுசரித்து செல்லவும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். போட்டிகளை சமாளித்து வெற்றியும் காண்பீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 5. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, புதிய நபர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளில் ஈடுபடுபவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும். மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும். இந்த ஜாமீன் கையெழுத்துலாம் போடக்கூடாது, போட்டால் நீங்கள் மாட்டிப்பீங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்கவும்.
சார் அவன் நல்லவன் தான் சார், நல்லா பேசினான், அதனால தான் நான் ஜாமீன் கையெழுத்து போட்டுட்டேன் அப்படின்னா வந்ததை நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும். அதனால் யார் எப்படி பேசினாலும் ஜாமீன் கையெழுத்துலாம் போடாதீங்க, போட்டால் மாட்டிக்கக்கூடிய சூழலில் கும்பராசி அன்பர்கள் இருக்கிறீர்கள். மீனராசி அன்பர்களே, பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகும், பிற மொழி பேசும் மக்கள் சிலரால் நன்மை உண்டாகும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளால் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும், பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கின்ற நாள், எதிர்பாராத புதிய பொருள் ஒன்று உங்களை வந்தடையும், அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2, புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான நாள். வணக்கம்.